வரல இந்த இருங்க. இது என்ன அரிசி? பச்சை அரிசி. பச்சை அரிசி உடம்பு கொடுத்துக்கிறான்னு நேத்தே சொன்னல, ஏன் புழுங்கரி சேர்க்கறது? ஏண்டா என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட போறாரு, உனக்கு புழுங்க அரிசி கேக்குறா? சோறு இல்ல போ, வச்சுக்க. நீ இல்லாட்டா எத்தனையோ விடு போற. என்ன காலையில இருந்து பாக்குற ஒரு பயில செய்ய மாட்டேங்கிறானே. வாங்கினா ஒரு கை போடலாம். சரிதான், உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேர நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா, எனக்குமா வேலை இல்ல? சரிதான் போயா. ஆமா, இவன் ஒருத்த உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னன்னு தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறான். வாட போனே, நம்மளாவது ஒரு கை போடுவோம். அட இருண்ண, சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே, நம்ம முத்து எங்க போயிட்ட? ரெண்டு நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆயி போச்சு. வா, சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவா. சே, தள்ளி உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே, இன்னைக்கு அண்டாட்டுற வேலை இருக்கண்ணே. முத்து, நீ இருந்தா ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா ஏழு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா. முத்து, உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேர, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்குமே அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா. என்ன, ஒரு கை போட்டுமா? சரி போடுங்கள. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா, காலங்காத்தாலும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா? சீட்டு விளையாடுறதுக்கு போலையா? ஏண்டா, நீ உங்க கூட சேர்ந்துட்டியா? இவர கூப்பிட்டாரு, போடப்பா. போட்டு நீ வரும்போதே பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒன்னு வாங்கிட்டு வந்துருக்கேன். உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்தி தான். ஒரு கட்டு வாங்கிட்டு போறேன், மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயிடா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. நீங்களும் ஒரு அப்புறம் பிள்ளையா? வந்த புள்ளை எப்படி இருக்கே? பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா, ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவையும் பாட்டியும் பாத்துட்டு வரேன். இவங்களுக்கு இதே வேணா போச்சு. சரி, ஒரு கை போடுறடே, போடு கழிச்சு போடு. ஐயோ, டேய், ஒரு கப் காபி கொண்டு வாடே. டேய் ஒழுங்கா போடுறே. கும்பலாமே, அண்ணே, உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா, கொத்தும் கொலையுமா, பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குனே. டேய், நீயே கோமணம் கட்டாத பைய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல? மூடிட்டு வாடா. டேய் ஐயா, வணக்கம் ஐயா. டேய் நயாரா, பிரசிடண்டையோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா என் முன்னால தலையில துண்டை கட்டிட்டு நிப்பேன். அவன் திருப்பில கட்டுறான். வணக்கங்கய்யா. நான் யாரா? பிரசாந்த் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா என் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்பேன். அவத்து தலையில கட்டுறான். அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது, இவங்களை நான் பாத்துக்கிறேன். கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே?
பிரசிடென்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல? ஆமாங்க. என்ன திமிரு இருந்தா இவருக்கு முன்னாடி கோமலத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா அவர்ராண்டா. டேய் வேணாண்டா. குமாரங்கனே நீ ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவர்ரா. டேய் வேணாண்டா. அவர்ரா. டேய் அவர்ரா. அவர்ராண்ணே போடா. இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதை கருத்தியாடா அண்ணே. சுடுவது என்ன சரஞ்சாரமாய் பாய்வது என்ன? பெண்மேனி தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன? புரிக்கிறியா? ரெண்டு பேர் கேட்டு நீச்சல் அடிப்போம். விடுங்க, ஊருக்காரங்க பார்த்தா வம்ப போயிடும். பொல்லாத ஊருக்காரங்க. யசமான போயிட்டு வரேங்க. சரிங்க அப்பாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயி சத்தியமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவன காத்தாயி அவ புருஷ விட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அத ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணே, உங்க மாப்பிள வராரு, உங்களோட சேர்ந்துருந்தா என்ன உழைப்பாரு, நான் ஓடிடுறேன். ஐயோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு மாப்பிள. எது நம்ம வாய்க்கு தண்ணி? அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சி லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடச்ச, வாய மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரிய கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 பணம் வாங்கியது யாரு? என்னது பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள? இது சும்மா விடக்கூடாது, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. நன்றி. இங்கதான வச்சிருந்தேன், எங்க போயிருக்கோம்? என்னடா தேடற? ஒண்ணுனே என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன், அத காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன். அது என்ன பாரு, இந்த கோமளம் தானே? சீ, டிரஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட் கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். சே, ஹாய் ஹாய், வணக்கம். இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறும் கையோட வந்தா செருப்ப காட்டி பிய அளவு காட்டி போ. வாங்கடா. எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க, 18 பட்டி மிராஸ் சார், இவங்க வரலன்னா கல்யாணமே நின்னு போயிடும். அவர் போங்க, போய் ரோடமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன், அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன்
மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கிறான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜ். எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்கட்டும், நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பாவா? பாப்பா? ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோன்னு பையனுக்கே முடிச்சிருவான். முடிச்சிருவோம், முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரம். தங்கச்சி, தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்ன. வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவரா? நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்த. என்னது, நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு என் மாப்பிள்ள, நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யாரு இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ள தம்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா. தயவு செஞ்சு ஓட, தூக்கி போட்டு நிச்சு போடுவா. அவர் வர வேணாம் சொல்றது நீ யாரியா? அவர் எப்படி கைது அடிக்கலாம்? என்ன மாமனார்? இந்த ஆள் எனக்கு மாமனார். எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான். வாங்க மாமா, வாங்க 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 வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன எங்கயாவது பார்த்த தொலைச்சிருவேன். அவர் தான் போன சொல்லிட்டாரு, எப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீதி இருந்தா போடுவாங்க. தெரியுமா? என்ன சட்டம் தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பையனுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியாக என் கைக்கு சாவி வந்தாகணும். வரல நான் என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆள வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடச்சுவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியார, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியார. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை?
சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே, இரவு இருந்து எங்க கழுத்து அறுப்ப. பா, அது போ உள்ள. இருக்கிற பிரச்சனை இது வேற. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்திருப்பேன். அண்ணே, யாராருக்கு என்ன தாண்டவராயா? ரெண்டு மூணு நாள் திண்ணையில உட்கார்ந்துருக்கிற. அது ஒண்ணு இல்ல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்டே வெளியிலே உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியிட்டாரு. உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராம. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வர்றவன் போறவன் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி? எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகைச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சு. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில புண்ணுடா? புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இத இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியுது. என்னண்ணே தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அது ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீக்கி தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டது போடுறீங்க. நான் என்ன இது வீட்டு வேலைக்காரனா? எடுத்து போடு. விட்டா எதுவும் கிடைக்காதே. ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்புல ஜாடே உங்களை மிரட்டிட்டு போறாருனே. என்னை வா பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க. மா, என்னப்பா கலத்து மேட்ல நெல் அரிச்சு போட்டிருக்கேன், நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன், மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரதப்பட்ட அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாராவது செத்துட்டாங்களே? தரவுகாரன் காவலுக்கு போறான், இன்னையோட அவன் கதைய முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம். பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. டேய் பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ண. நீ பெரிய இவனா? பாத்து ஏனே, அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா, இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? டேய் யார் ராம, கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டாம், பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா? ஏன், அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காத. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன, இந்த பொங்க வச்சிருப்பானு போட்டு இருக்கு. இந்த இருக்கடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுறேன். இதான கரெக்ட். புடிங்கண்ண, உட்காந்து மண்டி போடுறேன்.
என்னடா இந்த கணக்கு கணக்குது, தூக்க முடியலடா. காவிரி தூக்கணும், சும்மா வா தூக்குங்க. கொஞ்சம் இருடா. சரி விடுறா. அண்ணே பாத்து வாங்க அண்ணே. அடே எச்சு போறீங்க, கண்ணு அடிக்காதடா. வாங்க. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பாத்து வாங்க. அண்ணே அண்ணே என்னது, கல்லு மட்டும் கிடக்க அழகானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொல்றதுக்கு முன்னால நான் செத்துருவும் போட்டிருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. வந்துடுறேன் அண்ணே. எந்திரிங்கண்ணே எந்திரிங்கண்ணே, பார்த்து வாங்க வாங்க அண்ணே. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த கல்ல பிடிங்கண்ணே. கல்லாடா இது, திருப்புறம் குண்டுடா. வாங்க அண்ணே பிடிங்க. ஐயோ அம்மா. நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டுக்கானான்னு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பார்க்கணும். காரியத்தையே கெடுத்துரு போட்டுருக்க. என்ன அது, ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு, எதிரா தலை? இதான் தலை. டே சும்மாடா, அவன் மண்டை பெருசு, இதான் தலை. போட்டுட்டுமா? இதுல ஒன்று போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. புள்ள ஒரு கை போடுங்க. அண்ணே தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனே கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சங்கு நிறுத்தா? இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தாராடா விடிஞ்சிருக்கு, இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில கட்ட போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு, போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ் தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போ ஐயோ லப்போன்னு அடிச்சு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. இரு டே இருடா, என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? மாப்பிள்ள யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா. ஊருக்குள்ள நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனைய பண்ணிட்டாலும்மா. இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா செம்புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போற, அவன் கையில கரகோஷம் வர. அத்தா மாப்பிள்ள மேல கள்ள தூக்கி போட்டு அவனை சும்மா விடக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாயை வரவழைங்க. அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ள மேல உசிரே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. மாப்பிளைக்கு என்னாச்சுமா? மாமியார மாப்பிள்ள அண்ணே இந்த இடம் ஒத்துக்கறல, வாங்க காத்தோட வெளியே போயிருவோம். மாப்பிள்ள